ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது இந்த ஜொமேட்டோ அந்த காமராஜ் அப்படிங்கிற டெலிவரி பர்சனுக்கும் அப்புறம் இந்த ஹிதேஷா சந்தனாவா சம்திங் அந்த பேர் உள்ள அந்த பொண்ணுக்கும் அந்த பிரச்சனை. அதாவது நம்ம ஆன்லைனில் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம் பட் ஆனால் அந்த கொடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மதிப்பு கொடுக்கலாம்ல. அதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அவங்க பர்டிகுலர் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வரலன்னா அவனே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஜொமேட்டோவில் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆர்டர் பண்ணி லேட் ஆகிடுச்சி, இதுக்குமேல் நான் காசு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது பொண்ணுங்க என்ன சொன்னாலுமே நம்பி பசங்க மேலேயோ அந்த ஆம்பளைங்க மேலே வந்து இந்த மாதிரி பொய்யான கேஸ் கொடுத்து ஒருத்தவங்க லைஃப்பே வந்து ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த டெலிவரி பர்சன் வந்து கிட்டத்தட்ட உள்சூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் உட்காந்து வளர்ந்து படித்து, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து ஒரு லாயராக இருந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இறந்து போயிட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து அவர் இந்த டெலிவரி ஜாப் போயிட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் 4.75 ரேட்டிங் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஹை ஒரு டாப் லெவலாக இருக்கக்கூடிய ஒரு டெலிவரி பாய்க்கு இந்த மாதிரி ஒரு FIR கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுத்து அந்த மனுஷன் இந்த என்டிவியில் சொல்கிறத பார்த்தா எனக்கு அழுக வந்துடுச்சு. எப்படாப்பா பொண்ணுங்க சொன்னோம் இது சொன்னாலுமே நம்பிடுறாங்க அப்படின்னு. இப்போ என்னடானா இப்போது ரிவர்ட் ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்போ என்னன்னா அந்த பொண்ணே அந்த அங்கே இருக்கிற லோக்கல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் சேர்ந்து அந்த காமராஜர் இருக்கிற டெலிவரி பாய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த பொண்ணு மேலேயே வந்து FIR கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் சீல் ஆக்சுவலாக நானும் முன்னாடி எலக்ட்ரானிக் சீல் தான் இருந்தேன் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எனக்கும் தெரியும், நான் அந்த வழியாக நிறைய டைம் போயிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். அதாவது இந்த மாதிரி இதில் வந்து ஒரு அந்த இப்போ என்னன்னா அந்த பொண்ணு மேலே அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 100,000 ஃபாலோவர்ஸ் கிட்டக்கே வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில். நான் எதாவது பார்த்தேன், கேவலமாக இருக்குது. இப்போ வந்து அந்த 3 செக்ஷன்லாம் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து இப்போ FIR ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. செக்ஷன் 355 அசால்ட் கேஸ், அப்புறம் இன்சல்ட் ஐபிசி செக்ஷன் 504, அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் இன்டிமேஷன், அதாவது தப்பாக இது பண்ண நம்பர் செக்ஷன் நம்பர் ஐபிசி செக்ஷன் 506 அப்படிங்கிற இந்த 3 செக்ஷனில் வந்து இப்போ அந்த பொண்ணு மேலேயே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது எப்படி யார் மேலே தப்புங்கிறது வந்து போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். பட் அந்த காமராஜ் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மேலே தான் வந்து அவர் சொல்ல தான் சாயங்கிரமாக எனக்கு தோணுது. இது எப்படிங்கிறது எனக்கு தெரில, பட் இருந்தாலும் கஷ்டங்க. ஏன்னா என்னங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ரொம்ப தவறுங்க. நம்ம ரொம்ப கஷ்டமாக அந்த மனுஷன் நேற்றுக்கெல்லாம் அந்த வீடியோ பார்த்தா எனக்கு அழுக வந்துடுச்சு, பாவம் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எதுக்கு ஃபுட்டு கொஞ்சம் டெலிவரி லேட்டாக தான் பண்ணணும், என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானிசிட்டிலாம் மெயின் ஏரியா அது பெங்களூரில், அது வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா எனக்கு தெரியும். நானும் அங்கே இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அது இல்லாமல் அந்த ஏரியாவே ரொம்ப கொஞ்சம் ஒரு சில ரோடு சரி இருக்காது. கொஞ்சம் உள்ளெலாம் வந்தீங்கன்னா நிறையா பீஜிஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து இப்போ ரோடு அவ்வளோ சரி இருக்காது. மெயின் ரோடு தான் இது பண்ண முடியும். மெயின் ரோடில் ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும், அவங்களாம் வந்து கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம்? கஷ்டமாக இருக்குது, பாவங்க அந்த மனுஷன். இனிமேல் தான் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். அவருக்கு வந்து வேலை இப்போ வந்து அவன் மேலே FIR ஃபைல் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அது வித்ரா பண்ணிட்டு அவருக்கு அந்த ஜொமேட்டோ வேலையே திரும்பவும் கிடைக்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பொண்ணுங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அவன் எல்லோரும் மனுஷங்க தான். ஸோ ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்கள். ஒன்று எல்லோரும் எல்லா பசங்களும் தாராளமும் கிடையாது அப்படிங்களா. அவங்க தான் நம்ம சொல்ல முடியும், நம்மளால் என்ன சொல்ல முடியும் சொல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ போடலாம், அவ்வளோதான். எல்லோரும் அவங்க வந்து தான் உண்டு. ஸோ என்ன எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அவங்க தான் வந்து என்னங்கிறது விசாரித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லணும். அந்த காமராஜுக்கு வந்து அந்த அவரோட வேலை திரும்ப கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.